விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெரண்டா ரேசில் இணைந்திடுங்கள். சென்னையில் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசி வருகிறார், அதனை பார்க்கலாம். அதை மீண்டும் சட்டமன்றத்தை திருப்பி அனுப்புகிறார், கொடி போட்டு அனுப்புகிறார் கவர்னர், இப்பொழுது இருக்கக்கூடிய கவர்னர். ஆக அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி மீண்டும் அவர் அனுப்பி வைக்கிறோம். இரண்டாவது முறையாக அனுப்பி வைக்கப்பட்டதற்கு பிறகு அது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது, இப்பொழுது ஜனாதிபதியத்தில் இருக்கிறது. ஆக அது முடிவு செய்ய வேண்டியது யார்? ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு, ஜனாதிபதி தான் முடிவு செய்யணும். ஒன்றிய அரசுடைய அந்த அறிவுரை ஏற்று ஆலோசனை பெற்ற பிறகு ஜனாதிபதி தான் அதுக்கு ஒப்புதல் தரணும். அவருக்கு தான் அந்த பவர் இருக்கு. கவர்னருக்கு எந்த பவரும் கிடையாது, அவருக்கு போஸ்ட்மேன் மேலே தான். கவர்னரை பொறுத்த வரைக்கும் நம்ம அனுப்புறத அனுப்பிச்சு வைக்கணும், அவ்வளோதான் அவருடைய வேலை. ஆனால் திடீரென்று சில நாட்களுக்கு முன்பு நீட்ல பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய தேர்வு பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களை மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தை ஆளுநர் நடத்தியிருக்கிறார். அப்படி நடத்துகிறப்போ சேலம் உருக்காலையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோழர், அவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகன் அதில் பாஸ் பண்ணியிருக்கிறார். அவர் மத்திய அரசினுடைய ஊழியராக இருக்கக்கூடியவர். அவர் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு கருத்துக்களை கேட்கிறப்போ வெளிப்படையாக தைரியமாக துணிச்சலோடு எதை பற்றியும் கவலைப்படாமல், என்னுடைய மகன் பாஸ் பண்ணிட்டான், எனக்கு வசதி இருந்துச்சு, அவன் பாஸ் பண்ணிட்டான், ஆனால் சில மாணவர்கள் அந்த நீட்டில் தேர்வு வெற்றி பெற முடியாத சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க நிலையெல்லாம் என்ன ஆகும், தயவுசெய்து நீட்டுக்கு விளக்கு தருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் கவர்னர் கேட்டப்போ கொதிச்சு போய் கோபம் அடைஞ்ச கவர்னர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, என்ன சொன்னார் தெரியுமா, அதெல்லாம் முடியாது, அவருக்கு பவரே கிடையாது. ஆனால் இருந்தாலும் அவர் சொல்றாரு, நான் அனுப்பிச்சிட்டேன், இருந்தாலும் என்னிடத்தில் அந்த அதிகாரம் இருந்தால் கூட அதை கொடுக்க மாட்டேன், அதை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்றாருன்னா, இதையெல்லாம் கண்டித்துத்தான் அந்த நீட்டுக்கு முழு விளக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்புகளாக இருக்கக்கூடிய இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவர் அணி, இந்த மூன்று அணிகளும் சேர்ந்து தலைமைக் கழகத்தின் ஒப்புதலோடு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த அறப்போராட்டம் தொடரும். நீட்டுக்கு விளக்கு பெறுகிற வரையிலே நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஓயாது உறங்காது என்ற அந்த உறுதியை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, அதே உணர்வோடு உங்களுடைய உணர்வும் இருக்க வேண்டும் என்று நான் கருதி உங்களை எல்லாம் விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு, இந்த இயக்கம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்காக பணியாற்றக்கூடிய இயக்கம், தேர்தல் நேரத்தில் என்னென்ன உறுதிமொழிகளை வாக்குறுதி எடுத்து சொல்லியிருக்கிறோமோ அந்த உறுதிமொழிகளை எல்லாம் தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசாக இந்த அரசு பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படி பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசுக்கு நீங்கள் இன்றைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எப்படி 2021 திமுக ஆட்சியை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல நிலையை, ஒரு விடியலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்களோ, அதேபோல் 2024 நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு வாங்கி தந்த விடியலை போல இந்தியாவுக்கு விடுதலையை ஒரு விடியலை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என அந்த வேண்டுகோளை மாத்திரம் தினத்தில் எடுத்து வைத்து, மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும், புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் நீங்கள் வாழ வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, நம்முடைய ராமலிங்கம் போன்ற தொண்டர்களும் ராமலிங்கம் போன்ற இயக்கத்தோடர்களும் இந்த இயக்கத்தில் இருக்கிற வரையில் இந்த இயக்கத்தை எந்த கும்பலாலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் தினத்தை எடுத்துச் சொல்லி, வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையில் திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார், அதில் குறிப்பாக
தொடக்கத்தில் இருந்தே திமுக நீட் தேர்வை எதிர்த்து வருகிறது என்றும் கூறியுள்ளார். ஆளுநரின் நடவடிக்கைகளை கண்டித்து கடுமையாக பேசினார். விடுதி வசதியுடன் குரூப் 4 பயிற்சி இன்றைய வெரண்டா ரேசில் இணைந்திடுங்கள்.